வணக்கம் மக்களே நான் உங்கள் பவா இன்றைக்கி நம்ம டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன்லேருந்து ஒரு சூப்பரான தேங்காய் பால் பர்பி அல்வா தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ தேங்காய் பர்பி ஸ்டைல்லேயே வந்துட்டு தேங்காய் அல்வான்னு சொல்லலாம் ரொம்பவே சூப்பராகவும் சுயாவும் செய்யலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்ல பெரிய ஒரு பெரிய கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நான் ரெண்டு தேங்காயை திருவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு ஒரு தேங்காயை வந்துட்டு முதல்ல நம்ம வறுத்து எடுத்துடலாம் அதில் வந்து பாருங்க ஒரு கப் ஆஃப் தேங்காய் வந்து நான் எடுத்து நல்லா வறுத்துடுறேன் நல்லா ட்ரையாக வறுத்துருங்க வறுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வரணும் அந்தளவு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப் தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் சுகர் வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஒரு கப் சுகர் வந்துட்டு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு தேங்காய் பர்பி எல்பாம் சேர்க்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ இதை ட்ரை ரோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுங்க இப்போ வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு சக்கரை பாகை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இந்த ஒரு கப் இது வந்து நம்ம வந்துட்டு தேங்காய் பர்பி அல்வா செய்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த சக்கரையை வந்துட்டு அப்படியே லைட்டாக வந்துட்டு ஹீட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு பாகு மாதிரி அந்த கேரமல்க்கு மாதிரி அந்த லெவலுக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டுட்டு வரணும் ஸோ இதை அப்படியே வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு அந்த கேரமல்க்கு ஸ்டேஜில் நமக்கு வந்ததுக்கு வந்துருச்சு பார்த்திங்களா அப்படியே வந்துட்டு நீங்கள் இதை வச்சலாம் இப்போ பால் நம்ம வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கப் வந்து தேங்காய் பால் நீங்கள் கெட்டியாக வந்து எடுத்து வச்சுக்கங்க ஒரு ரெண்டு தேங்காய் அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஓகே அந்தளவுக்கு நல்ல பெரிய தேங்காயாக இருக்கணும் ஸோ தேங்காய்பால் எடுத்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த நம்ம எடு சக்கரை பாகு நம்ம கேரமில்க்கு ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க ஸோ நல்லா வத்தட்டும் நல்லா ரெண்டு பெரிய தேங்காயாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பெரிய தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு கப் ஆஃப் கேராமில்க்கு பெரிய கப்பில் ரெண்டு கப் கிடைக்கும் ஸோ அந்த வந்து திக்கான தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளறி விட்டு நல்லா வத்தம் போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் துருவல் ஸோ அந்த தேங்காய் துருவல் அரை கப்பை நம்ம இதில் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வந்து நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அரை கப் ஆஃப் தேங்காய் வரும் தேங்காய் துருவல் வரும் ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க ஸோ இப்போ எல்லாமே வந்து சேர்ந்து வந்துருச்சு உங்களுக்கு தேவைன்னா நெய் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான சுவையான தேங்காய் பர்பி அல்வா ரொம்ப குயிக்காக அழகாக சட்டுனை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி எது வேணாலும் உங்களுக்கு நர்ஸு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெல் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துருக்குறேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா இருகட்டும் இருங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் அப்படியே வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு ஹீட்டோடு அப்படியே சர்வ் பண்ணி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதில் உள்ள தண்ணி சத்து எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நல்லா வற்றிடணும் வற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் அப்படியே வந்துட்டு மாற்றி வச்சிடலாம் வச்சிட்டு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான ஸ்வீட் ரெசிபி தேங்காய் பர்பி அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க தினம் தினம் டிஃப்ரெண்ட் ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இது வரைக்கும் வாட்ச் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் நாளை மீண்டும் டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோவில் சந்திக்கிறேன்